Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brand. Admissions open, apply online. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று பெங்களூர் சிறைக்கு சென்றார். இதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஒன்றிணைந்து அவரை அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கினார்கள். தேர்தல் நேரத்தில் சிறையில் இருந்து விடுதலையான சசிகலா தீவிர அரசியலில் ஈடுபடப் போவதாக முதலில் அறிவித்தார். பின்னர் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டு ஒதுக்கியிருந்தார். தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததை தொடர்ந்து கடந்த சில நாட்களாக அதிமுகவினருடன் அவர் பேசிய பரபரப்பான ஆடியோக்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிமுகவினருடன் பேசும் ஆடியோக்களில் நான் மீண்டும் வந்துவிடுவேன் என்று அவர் கூறி வருகிறார். இதனால் சசிகலா மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடலாம் என்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை ஆயிரம் விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனனை சந்திக்க சசிகலா இன்று மதியம் 12:45 மணி அளவில் திடீரென வருகை தந்தார். அவரது காரில் அதிமுக கொடி கட்டப்பட்டு இருந்தது. மருத்துவமனைக்கு சென்ற சசிகலா தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள மதுசூதனனின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அதிமுகவினருடன் தொலைபேசி வாயிலாக மட்டும் பேசிக் கொண்டிருந்த சசிகலா முதல் முறையாக கட்சியின் மூத்த நிர்வாகியான மதுசூதனனின் உடல்நிலை பற்றி கேட்டறிய மருத்துவமனைக்கே நேரில் சென்றிருப்பது அதிமுகவினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சசிகலா அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்புதான் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி மதுசூதனனின் உடல்நிலை பற்றி விசாரிப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனைக்குள் இருக்கும் போது சசிகலாவின் கார் மருத்துவமனை வளாகத்துக்குள் நுழைந்தது. சசிகலா மதுசூதனனை சந்திக்க சென்ற போது எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனையில் இல்லை. அவர் அங்கிருந்து உடனடியாக வெளியேறிவிட்டார். பெங்களூர் சிறையில் இருந்து விடுதலையான பிறகு சசிகலா டி நகரில் உள்ள வீட்டிலேயே இருந்து வருகிறார். இதுவரை வெளியில் வந்ததில்லை. முதன்முறையாக இன்று வீட்டில் இருந்து அவர் வெளியில் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன், அப்ளை ஆன்லைன். ஃபார் மோர் டீடைல்ஸ் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.